அப்புறம் என்னுடைய அம்மா, அப்பா, என்னோட குரு, என்னோட நண்பர்கள், அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இது அவர் கூட ஒர்க் பண்ணுற 4வது படம். இப்போ தான் சொன்னாங்க சாரோட 9வது படம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது 9வது படம் தான். ரொம்ப ஹாப்பி. ஒரு குட்டியாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஒரு ஊரில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு சர்ச் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. சரி, அந்த சர்ச் கட்டுறதுக்கு சரியான ஒரு நபர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, இவன் சரியாக இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில் ஒருத்தர் சொல்கிறார், எப்போ அவன் வேணாம்ப்பா, அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேச போகிறாங்க. பேசப்போனால் அவன் சரி கட்டுறான்னு சொல்கிறான். அது ரொம்ப டலான சர்ச் கட்டுறாங்க, பெரிய ஹைட்டில் கட்டி முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சி ஒர்க்கு. ஏதாச்சும் இடையில வில்லங்கம் பண்ணுவாங்கணும் அப்படின்லாம் கூட எண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா அவன் திமிழ் பிடிச்சதில்ல. சர்ச்சு வேலை முடிஞ்சிருச்சு. அது முடியல என்னன்னாக்கா, அந்த சர்ச்சோட போர்ட்டிக்க வந்துட்டு ஒரு 40 அடி இழுத்து கட்டிட்டான். 40 அடி இழுத்து கட்டிட்டு அதுக்கு எந்த ஒரு பில்லரு எந்த சப்போர்ட்டுமே வைக்காத ஒரு விஷயம் கட்டிட்டான். ஸோ இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டான். ஊர் மக்கள்லாம் இப்போ கேட்குறாங்க, ஏன்பா இவ்வளோ தூரம் 40 அடி இழுத்து கட்டியிருக்க, எதோ விழுந்துடாதா, இதுக்கு எதோ சப்போர்ட் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தேவையில்லைங்க, நான் கரெக்டாக சரி பண்ணி இதை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க ஒத்துக்கல, பயம், இல்லைப்பா நீ கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு கட்டுறான், கட்டி முடிச்சிட்டான். எல்லாம் ஹாப்பி. அப்படி ஏதோ போயிட்டுருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரீபெயிண்டிங் பண்ணுறாங்க அந்த சர்ச்சு. ரீபெயிண்டிங் பண்ணும்போது பெயிண்டர்ஸ்லாம் வந்து சாரம் கட்டி மலை ஏறி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவன் பெயிண்ட் அடிக்கிற மேலே போய் பார்த்தாக்கா அந்த பில்லர் வந்து அந்த சீலிங்கை தொடவே இல்லை. அவன் வந்து 1 அடி கேப் வச்சு தான் கட்டியிருக்கான். கீழே வந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது இல்லை, அந்த அது இடித்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அவன் ஒரு நம்பிக்கை ஒரு விஷயம் சொன்னான்ல, அது வந்து இவங்களுக்கு தெரியுது. இது என்ன அப்படின்னாக்கா, அவனோட நம்பிக்கை. அவனோட நம்பிக்கை எப்படி வரும் அவனாக்கா, திமிர் இருந்தால் தான் வரும். நம்மளுக்கு திமிர் இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். அப்படி பண்ணாத ஒரு விஷயந்தான். ஸோ இது எதுக்காக சொன்னேனாக்கா, திமிரை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் சொன்னாங்க. இங்கே எல்லாருமே திமிர் பிடிச்சவங்க தான், யாரும் திமிர் இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். அது நடக்கணும்னாக்கா அதுக்காக நம்ம ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற பேர் வந்து திமிர் பிடிச்ச. ஆனால் இப்போ சமீப காலத்தில் அந்த திமிர் பிடிச்சன்ற வார்த்தை யாரோ ஒருத்தருக்காக ஒதுக்கப்பட்டு வச்சுட்டாங்க. அவன் கெட்டவனாக இருப்பான், அவன் வேணாப்பா, அவன் திமிர் பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. இங்கே அது கிடையாது. தேனும் திணை மாவும் கேழ்வு வரைக்கும் கம்பு, இதெல்லாம் சாப்பிட்டு திமிர் ஏறி தெரிஞ்சவனுக்கு தான் நம்மளுடைய மூதாதையர்கள். ஒரு கட்டுக்கோப்பா, ஒரு கிரிப்பா, இப்படி தான் நல்லா இதை செய்ய முடியும், நமக்கு இது தேவை. அப்படி அந்த எண்ணம் இருக்கிறவங்களாக தான் நம்மளோட மூதாதையர்கள் இருந்தாங்க. என்னென்னா, அது நம்ம உணவுலேயே இருந்துச்சு. நம்மளுக்கு எப்பவுமே அந்த திமிர் ஒன்று இருக்கும். சமீபத்தில் பீஸா, பர்கரு இப்படி சாப்பிட்டு சுகரு, பிபி, நம்ம யாருமே இப்போ கட்டுக்கோப்பா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. மதியானம் சாப்பிட்டங்க எத்தனை பேர் சுகர் மாத்திரை போட்டாங்கன்னு தெரியல. ஸோ நம்மக்கிட்ட இருக்க அந்த உணவு பழக்கத்திலிருந்தே அதை எடுத்துட்டாங்க. ஸோ உணவு பழக்கத்துலேருந்து எடுத்ததால் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்மளுக்கான தேவைகளை, நம்ம செஞ்ச வேலைக்கான பணமோ இல்லை நம்மளுக்கான உரிமைகளையோ நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னாக்கா, ரொம்ப என்னோடய விஷயத்த கொடு, என் விஷயத்த குடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். என்ன பண்ணேண்ணா சார், அது கொடுத்துருங்க சார் அப்படி கேட்குறோம். ஸோ இப்போ நம்மளை உணவு பழக்கமாகவே மாற்றி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திமிர் இருக்குல்ல, அதை தூக்கி தூரம் வச்சுட்டாங்க. இது ஒருபோதுமே நம்ம வந்து அறிஞ்சே இருக்கல. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்குள்ளேயே வந்து இப்போது, அதாவது நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துறதுக்கான விஷயங்கள் இது வந்து சில பல வருடங்களாகவே நடந்துட்டுருக்கு. இது நம்ம ஒருபோதும் உணர்ந்துடல. இந்த திமிர்ன்றது ஏதோ ஒருத்தனை மட்டுமே வந்து சுட்டி கட்டுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி
ஒன்று எடுத்துன்னு போய் வச்சிட்டாங்க. ஸோ இந்த திமிருன்றது நம்ம எல்லா குடும்பமே இருக்குது. இந்த திமிருன்றதுனாக்கா நம்மளோட உரிமைகளை வாங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். தவறு செய்கிறவங்க தட்டி கேட்கறதுக்கு நம்ம திமிருங்க தான் கேட்க முடியும், இல்லைன்னா போப்பான்ட்டு போயிடும். ஜல்லிக்கட்டுலேயே கூட காலை வந்து துள்ளிட்டு ஓடிடும், அது திமிரு பிடிச்சி வருதுன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு கால் இருக்க நம்மளை வந்து சாதாரணமாக தள்ளி விட்டால் விழுந்துருவோம், நாலு கால் இருக்கிற மாடையோ யானையோ தள்ளி விட முடியாது. ஆனால் அதையே அடக்கிற அளவுக்கு நம்மளுக்கான பயங்கர ஒரு திமிரு, நம்மளுக்கான ஒரு பவர் இருக்குது. அதை அறிஞ்சவங்களாம் நம்ம மூதாதையர்கள், நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த திமிரு பிடிச்சவன் அப்படின்ற ஒரு இந்த பேர் இருக்குல்ல, அதில் ஒரு பவர் இருக்குது, அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இதை வந்து ஒதுக்கிட்டு மறுபடியும் நம்மளாம் திமிரு பிடிச்சவங்களாக இருந்து ஒரு ஒரு நம்மளுக்கான நம்மளுக்கான நடக்கிற அநீதிகளையும் தவறுகளையும் நம்ம எப்போவுமே நம்மளுக்கான திமிரு பிடிச்சோன்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறாமல் நம்ம கிரிப்பாக இருந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா அந்த பேரில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, நீங்கள் சொல்லும் போதே அதில் ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். இதை வந்து இந்த திமிரு பிடிச்சோன்ற பேரை வைக்கிறதுக்கு ஒரு திமிரு வேணும்ல, எத்தனை பேர் வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த படம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரே இல்லையே அப்படின்ற போது விஜயன் சாருக்கு வந்து அந்த பெருமை போய் சேரும். ஏன்னா நான் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து அது எடுத்து பிடிக்கிறாங்களே ஒருத்தங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இன்றைக்கி சூழலில் வந்து நிறைய பேர் என்னென்ன தெரில, யாரையும் எதுக்கு பிடிக்கல அப்படின்றதே தெரில, கூட இருக்கிறோம் பேசுவோம் பழகும் ஏதோ அவங்களோட நம்ம ஒரு படி இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறாங்களோ எனக்கு தெரில. ஒரு நல்லது செஞ்சால் கூட நம்ம எதோ வாழ்த்துறதே கிடையாது, எங்கே அவங்க நம்ம மேலே அதுதான் நான் சொன்னேன், நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துறதுக்கான சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மலாம் திமிராக இருப்போம், நம்மளுக்கான விஷயங்களை பண்ணுவோம், திமிராக ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். அண்ட் படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன், இதை பற்றி பேரை பற்றி சொல்லிட்டுருக்கேன். படத்தில் வந்து நிறைய உழைச்சிருக்கோம், இது ரெகுலர் எல்லா படத்துலையும் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் டைரக்டர் கணேஷ் சார், நானும் அவரை நிறைய சண்டைலாம் போட்டுட்டோம். எதுக்குன்னா எல்லாம் இந்த படத்துக்காக தான் சார், படம் நல்லா வந்துடணுமே அப்படின்றது தான். அதான் சொன்னேன், ஏதோ என்ன சார் அப்படி தான் கூப்பிடுவார், என்னோடய திமிரு பிடிச்சிருந்தான் அவங்ககிட்ட பேசாதீங்க அதை நோட் பண்ணிட்டுருக்கோம். அல்டிமேட்டாக என்னென்னா நான் எனக்கு ஒன்று நினைக்கிறேன், அந்த அந்த விஷயத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக வந்து நான் போராடினேன். எல்லாருமே இது நம்ம ப்ராடக்டில் இது நல்லா வந்துடணும்னு நினைப்பில்ல, அந்த மாதிரி டேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டரு, கேமராமேன்னு, நடிகர்கள் எல்லாருமே பார்த்தேன் நான். அவங்கவுங்க அவங்களுக்கான இடத்துக்கு வந்து ஏதோ போராடி ஒரு ஸ்பேஸ் கம்மியாச்சுன்னா கூட அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு முந்தி அவங்களோட எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நிற்குது. இந்த படம் நிச்சயம் வெற்றி படம் ஆகணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கணும். அதுதான் சொல்கிறேன், ஒருத்தரோட வெற்றி, ஒருத்தரோட சின்ன ஒரு 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 எழும்புதல் கூட நம்ம கையை பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளாம் தான் சேர்ந்தால் தான் நம்மளை வந்து தூக்கிக்க முடியும், மற்றவங்க யாரும் நம்மளை தூக்கி உட்கார வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கணும், இது நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. சத்தியமாக இங்கேருந்து வெளியில் போகிறப்போ எல்லோருமே நாங்கள் திமிரு பிடிச்சவனா தான் பிரதர் போவோம். கணேஷாக நினைக்கிறாரு நான் என்ன பேசுகிறது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் கூட எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்றது நீங்கள் பேசுறதே தெரியுது. அடுத்ததா சக்தி வெங்கட்ராஜ் அவர்களை, சக்தி வெங்கட் பிரதர் சார் நீங்கள் பேசுனது உங்கள் பேரே மறட்டு பிரதர், தஸ்தா அவர்களை அழைக்கிறோம் இடைக்கு, நடன இயக்குனர் தஸ்தா அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஃபஸ்ட் டைம் விஜய் ஆண்டனி சாரோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு. அதே மாதிரி டைரக்டர் கணேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் இந்தியா கண்டிப்பாக இன்ஷால பெரிய ஒரு வெற்றி பெறும். வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்ததா பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களை அழைக்கிறோம். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடையாளத்திலிருந்து அன்பு வணக்கங்கள். வந்து ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் வந்து திமிரு பிடிச்சவன் அப்படின்ற அந்த டைட்டில் இருக்குல்ல, அந்த தலைப்பே இந்த படத்தினுடைய வெற்றியை பறைசாற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து முதல் முதல் பாடலுக்கான சூழல் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து எனக்கு வந்து நகநக பாடல் தான் எழுதினேன். அந்த பாடலுக்கான சூழல் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் எழுதணும், நீங்கள் ஏதாவது டவுட்னா இல்லை இன்னொரு சுச்சுவேஷன் கேட்கணும்னா கணேஷ் சார் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. அப்போ தான் நான் கணேஷ் சார் பார்த்தேன். ஸோ ஒரு முருகன் பற்றி பாடல் எழுதுறதுக்கு கணேசன் வந்து சூழல் விளக்குனதே ஒரு நல்ல துவக்கமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி திமிரு பிடிச்சவன் அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விளக்கம் சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய டைட்டில் சாங்கில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
அதுக்கடுத்து விஜயாண்டனி சாருக்கும் அந்த வரிகள் அப்படியே பொருந்தோம். திமுரு பிடிச்சவன், இவன் திமுருக்கே பிடிச்சவன், நேர்மையில் நடப்பவன், வேர்வையில் முளைப்பவன், தூங்காமல் விழிப்பவன், ஓயாமல் உழைப்பவன், விளையாமல் இருப்பவன், விளைபோக மறுப்பவன், காயங்கள் பொறுப்பவன், கோபத்தில் வெடிப்பவன் அப்படின்னு வரும். போலியாய் யாரையும் போற்றி பேச மாட்டான், போலிகள் யாரையும் கூட வைக்க மாட்டான், உள்ளதை பேசுவான், ஓமையாக மாட்டான், நல்லதை செய்யவே நேரம் பார்க்க மாட்டான், துணிந்தவன் வாழ்வில் தோல்விகள் இல்லை, துணிவுக்கு வகுப்புகள் எடுத்துடுவான், பயந்தவன் வாழ்வில் வெற்றிகள் இல்லை, யமனுக்கும் மரணம் கொடுத்துடுவான் அப்படின்னு வரிகள் வரும். அதுமாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லையுமே நகரங்க பாட்டில் அடித்திடும் பறை, அலறிடும் வரை, தெரித்திட உடை, நீ நையப்புடை, ஒடுங்கிடும் படை, நடுங்கிடும் தொடை, கிழித்தடு சதை, முடித்தடு கதை அப்படின்னு சொல்லி எல்லா பாடல்களையும் ரொம்ப அற்புதமான வரிகள் உருவாகியிருக்கு. நான் விஜயாண்டனி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஓடுதளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். நான் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நான் சொல்கிறது விஜயாண்டனி சார் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. நான் பாக்கிய வாரதில் கூட போன வாரம் கூட எழுதும்போது கூட அதை நான் எழுதியிருந்தேன், எனக்கு முகவரி தந்த பாடல்னு. எனக்கு முகவரி கொடுத்ததே விஜயாண்டனி சார் தான். ஸோ நான் அவருக்கு என் ஆயுள் முழுக்க நன்றி கடன்பட்டிருக்கேன். அப்புறம் ஏக்நாத் சார் பற்றி சொல்லணும். அந்த இப்போது லிரிக் வீடியோ வந்ததில் அந்த பாடல் வந்து ஏக்நாத் சார் எழுதியிருக்காரு. ரொம்ப நம்பிக்கையான பாடல். என்னுடைய நாலு பாடல்கள் நான் எந்த அளவுக்கு ரசிச்சனோ அந்த அளவுக்கு அந்த பாடலும் ரொம்ப அற்புதமாக உருவாகியிருக்கு. ஸோ பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. என்னோடய ஒர்க் பண்ண அப்புறம் சிங்கர் மகாலிங்கம் சார், அப்புறம் சந்துரு சார் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம்.